ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். புதினா சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். புதினா சட்னி நிறைய வெரைட்டிஸில் செய்வாங்க, இது ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க. அண்ட் இந்த சட்னி செய்ய தேவையான பொருள் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சட்னிக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்தரலாம். சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை புதினா எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இதில் வைக்க மறந்துட்டேன். புளி சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வணக்கிட்டு கூட அரைச்சி எடுக்கிறதுக்கு தேங்காய் 1 மூடி எடுத்துக்கோங்க. இப்போது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாமே வணக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கீறி விட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா கட் பண்ணி போட்டுருங்க. முழுசாக போடாதீங்க, வேகும் போது வெடிக்கும். இந்த சட்னி செய்கிறது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் சிம்லே வச்சு எல்லாமே வேக வைங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட் மாறிடும். புதினா சேர்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி இது எல்லாமே வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு சட்னி கெட்டியாக வேணாம், கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். புதினா எந்த அளவு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான் அது. புதினா சேர்க்கறதுனால டேஸ்ட் எதுவுமே மாறாது. இது கூடவே கருவேப்பிலையும் புளி எந்த அளவு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க புளி கொஞ்சம் கூட புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்க புளி, அதனால் இந்த அளவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருக்க புளி எந்த அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்திருக்க 3 தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதில் நீங்கள் 3 விஷயம் மட்டும் நல்லா கவனித்து செஞ்சீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி. புளிப்பு எந்த அளவு இருக்குது, காரம் எந்த அளவு இருக்குது, உப்பு எந்த அளவு இருக்குங்கிறது மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது 3 நீங்கள் ஏதோ ஒன்று ஏறக்குறைய இருந்தால் கூட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். அதனால் 3 மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த சட்னி சாப்பாட்டு கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்கு கூடவுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் அன்றைக்கி செஞ்சுருந்தது மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜிக்காக தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேனே. அது கூடவும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி அது மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்காக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடாட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க இது மாதிரி கிளறி விடுங்க, ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காதனால அடிப்பிடிச்சிக்கும். இது நல்லா வணங்கி வந்ததும் இது கூடவே தேங்காய் அரைமுடி இருக்குல்ல அது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் சட்னி ரெடிங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.